சனிக்கிழமை 8ஆம் தேதி பிளவ ஆண்டு சித்திரை 25ஆம் நாள் நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 9 முதல் 10:30 வரை, குளிகை 6 முதல் 7:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 வரை. ஓரைகளின் நிலவரம் குரு சுக்கிரன் புதன் சந்திரன். குரு ஓரை காலை 7 முதல் 8 வரை. இந்த ஓரையில் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்வதும் அவருக்கு ஒரு நெய்தீபம் கொடுத்து அர்ச்சனை செய்வதும் மிகப்பெரிய உத்தமம். சூரிய உதயம் காலை 5:54, திதி இன்று மாலை 7:52 வரை, துவாதசி பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று மாலை 5:10 வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி. யோகம் இன்று மாலை 5:10 வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம். கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம், பூர உத்திரம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். அது சிம்மத்தில் பூரம் இருக்கிறதுனால சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம் முடிகின்ற நேரம். கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் ராகு சுக்கிரன் புதன், மிதுனத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு, மீனத்தில் சந்திரன். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். சுயதொழில் புரிபவர்களுக்கு முதலீடுகள் மேம்படும். புதிய செயல் திட்டங்களின் மூலம் மாற்றங்கள் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். வித்தியாசமான செயல்பாடுகளின் மூலம் அனைவரிடத்திலும் பிரபலம் அடைவீர்கள். மனதில் பழைய சிந்தனைகளால் குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்படும். எதிர்காலம் தொடர்பான ஒருவிதமான பதற்றங்கள் நேரிடும். அதாவது நன்மைகள் நடக்குமா நடக்காதா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய குவெஸ்சன் மார்க் மேஷராசி அன்பர்களுக்கு. திருமணம் எப்பொழுது நடக்கும்? இந்த லேட் மேரேஜ் மேஷராசி அன்பர்களுக்கு இப்பொழுது ஏற்பட போகின்றது. 33-34 வயசு, 37 கடந்தும் திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள், நிறைய கோயிலுக்கு போயிட்டேன் சார் திருமணமாகவில்லை, நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன் திருமணமாகவில்லை, என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, பரிகாரங்கள் பின்னாடி செல்லாதீர்கள் என்று நான் நிறைய நிகழ்ச்சிகளில் இடத்தில் சொல்லியிருக்கிறேன். இறைவனை நம்புங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். உங்கள் வீட்டு பெண்மணிக்கோ அல்லது வேறு தெரிந்த பெண்மணிகளுக்கோ இந்த கல்யாண நேரத்தில், அப்படி இல்லைன்னா இந்த வளைகாப்பு நேரத்தில், இந்த கண்ணாடி வளையல் அணிவது வழக்கம். நீங்கள் அந்த தருணத்தில் தான் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நாளை உடனே இல்லை, இந்த நிமிஷமே உங்கள் தெரிந்த பெண்மணிக்கோ அல்லது உங்களுக்கு பிடித்தவர்களுக்கோ கண்ணாடி வளையலை வாங்கி கொடுங்க. அது மேபி டசன் என்ன ஒரு 20 ரூபா இருக்கலாம், இல்லை 50 ரூபா கூட இருக்கட்டுமே, ஏன் 100 ரூபா கூட இருக்கட்டுமே, அதை வாங்கி கொடுக்கின்ற பட்சத்தில் அவர்கள் அதை அணிந்து கொள்ளும்பொழுது ஒரு பெண்களுக்குன்னு உண்டான ஒரு மன நிறைவு ஏற்படும். அந்த நிறைவை அவங்கள் மனதிலே பட்டவுடன் உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும். என்ன சார் கல்யாண வளை, அதாவது கண்ணாடி வளையல் வாங்கி கொடுக்கும்போது கல்யாணம் நடக்குமா, இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று தொடர்பு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எதை கொடுக்கின்றாயோ அதை நீ பெறுகிறாய். கண்ணாடி வளையல் நீ கொடுக்கிற பொழுது அந்த கண்ணாடி வளையல் அணியக்கூடிய ஒரு மங்கை உங்கள் இல்லத்திற்கு வரப்போகிறாள் என்று அர்த்தம். இதை நீங்கள் செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும்.
திருமணம் நடக்கணும்னா நிறைய கோவில் இருக்குது, அழகர் கோவில் இருக்குது, ஆண்டாள் கோவில் இருக்குது, ஸ்ரீவில்லிபுத்தூர், திருச்செந்தூர் இருக்குது, திருப்பதி இருக்குது, இது மாதிரி செலக்டட் டெம்பிள்ஸ் போனாலே திருமணம் கைகூடும். எளிமையான பரிகாரம். சில பேர் பரிகாரன்ற பேரில் கொள்ளை அடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் நம்ம பற்றி பேச வேணாம். 20 ரூபா இல்லைன்னா 100 ரூபா மேக்சிமம். கண்ணாடி வளையல் உங்கள் தெரிந்த பெண்களுக்கோ அல்லது அக்காமார்களுக்கோ வாங்கி தாருங்கள், உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்க காத்திருக்கிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் மேம்படும். ரிஷபராசி என்பர்களே, நண்பர்களின் மூலம் தொழில் சார்ந்த நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். கேளிக்கைகளில் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். தம்பதியர்களுக்கிடையே நெருக்கமும் ஈர்ப்பும் அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கை துணைவரின் ஆலோசனைகள் மாற்றத்தை உண்டாக்கும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். ரிஷபராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைகளுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். மிதுன ராசி என்பர்களே, சுய தொழில் தொடர்பான செயல்பாடுகளில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். வாரிசுகளிடம் கோபத்தை தவிர்த்து கனிவுடன் பழக வேண்டும். பழக்க வழக்கங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படும். உயரதிகாரிகளிடம் நிதானத்துடன் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தி தரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். கடகராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாகும். மனதிற்கு பிடித்த இடத்திற்கு சென்று வருவீர்கள். புதுவிதமான சிந்தனைகள் மற்றும் செயல்பாடுகளின் மூலம் மதிப்புகள் அதிகரிக்கும். பொருள் ஈட்டுவதற்கான பல்வேறு வழிமுறைகளை அறிந்து கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1 புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். கடகராசி என்பர்கள் நியாயமாக நடந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சிம்மராசி என்பர்களே, இணையம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும். சேமிப்புகள் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். சபை தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும். மனைகள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் மேம்படும். பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 8 மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும். வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இப்பொழுது சிம்மராசி என்பர்களுக்கு வந்திருக்கிறது. ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் விட்டுறாதீங்க. கன்னியாராசி என்பர்களே, புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்து அதற்கான செயல்பாடுகளை மேற்கொள்வீர்கள். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்து கொள்வீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை அதிகரிக்கும். நெருங்கிய நண்பர்களின் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். துலாம் ராசி என்பர்களே, நண்பர்களின் மூலம் பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். தந்தை வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2 சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். அனுகூலமான நாள். விருச்சிகராசி என்பர்களே, உடன் பிறந்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் தோன்றும் தேவையற்ற எண்ணங்களின் மூலம் அமைதியின்மைக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். பொறுமையாக செயல்பாடுகளின் மூலம் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். வீரதீரமான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். மாணவ மணிகளுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். மனை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இப்போ முடிவுக்கு வரும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு இப்பொழுது ஹைக்கு டிரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்கும் பணத்தோடு. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4
விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். தனுசு ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். தனுசு ராசிக்கு இப்போ எடுத்த உடனே தொழில் செட் ஆகும், ரெண்டாவது பணம் வரும், மூன்றாவது வாழ்க்கை அமையும், அதாவது திருமணம் நடைபெறும் தனுசு ராசிக்கு. மனதில் இருக்கும் கவலைகள் குறையும், உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும், தொழில் தொடர்பான வெளிவட்டார நட்பு ஏற்படும், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும், திறமைக்கேற்ற பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும். மகர ராசி அன்பர்களே, நறுமணப் பொருட்களின் மூலம் லாபம் மேம்படும், அரசு தொடர்பான பணிகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள், உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும், காரியங்களை செயல்படுத்தும் விதத்தில் புத்திசாலித்தனம் வெளிப்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும், நம்பிக்கை அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். கூர்மையான பொருட்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் வேண்டும். உடன் பிறந்தவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும், எதிலும் அலட்சியமின்றி செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும், மாணவர்களுக்கு புதிய சிந்தனைகள் உண்டாகும். கும்பராசி அன்பர்கள், நீங்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும், ஆகையால் அமைதியாக இருந்து விடுங்கள், அதுதான் உங்களுக்கும் சேஃப், மற்றவர்களுக்கும் சேஃப். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 4, அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். மீனராசி அன்பர்களே, குடும்பத்தின் புதிய நபர்களின் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும், பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் மாற்றங்கள் நேரிடும், தொலைபேசி வாயிலாக சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள், பொழுதுபோக்கு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மீனராசி அன்பர்கள், திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும், திருமணம் ஆகியிருந்தால் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைத்துவிடும். குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா பெருமாளை பிடித்து கொள்ளுங்கள், திருப்பதி பெருமாள் உங்களை அடுத்த கட்டம் கூட்டிகிட்டு போவார். திருப்பதி, திருச்செந்தூர், பழனி, திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர், அதன் பின்பு குருவாயூர், இந்த தலங்களில் ஏதாவது ஒரு தலங்கள் போயிட்டு உண்மையாக அந்த கடவுள்களை மனசார நினைக்கின்ற பிரார்த்திக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைத்துவிடும். பெண்களை விட ஆண்கள் கடவுள் நம்பிக்கையில் அதிகமாக இருக்கிறார்கள். கடவுளை மட்டும் நம்புங்கள், தேவையில்லாத பரிகாரம் பின்னால் அலையாதீர்கள், உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை கிடைத்துவிடும். ஏன்னா பேசக்கூடிய தெய்வம் யாருன்னா திருச்செந்தூர் செந்திலாண்டவன், அடுத்த க்ஷணம் நமக்கு நல்லது நடக்கும். உண்மையை உணர்த்துகின்ற தெய்வம் திருப்பதி வெங்கடேச பெருமாள். நீங்கள் பெருமாள்கிட்ட ஒன்று வேண்டிட்டீங்க அப்படின்னா பெருமாள் அதை நிறைவேற்றுவதற்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவான். அதுதான் திருப்பதி பெருமாள்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய விசேஷம். அவன் டென்ஷன் ஆவான் செஞ்சு முடிக்கணும்ன்ட்டு. ஆகையால் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை ஜபியுங்கள், நன்மைகள் அதிகளவில் நடக்கும். அதிர்ஷதிசை தெற்கு எண் 3, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும், மாற்றங்கள் நேரிடும். அதாவது ஸ்ரீமன் நாராயணன் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை பாராயணம் செய்யும் பொழுது மிகப்பெரிய நன்மைகள்லாம் நடக்கும். கண் எதிரில் உங்களுக்கு அதோடைய ரிசல்ட்டு தெரியும். வாழ்க வளமுடன்.